ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலக நிற்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுவும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காருணாளே. கம்பனின் காவியநாயகன் ராமபிரானின் சரித்திரம் கம்பராமாயணமாக. இன்றைய தினம் கும்பகர்ணன் உறங்கவில்லை, கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற தலைப்பிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். கும்பகர்ணனை எல்லோரும் உறங்குகின்றவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவனிடத்திலே சத்தியம் விழித்துக் கொண்டிருந்தது, அவருடைய ஆத்மா விழித்துக் கொண்டிருந்தது, அவருடைய இன்னர் வாய்ஸ் உள் குரல் அகத்திலே உள்ள அந்த உண்மை விழித்துக் கொண்டிருந்தது. 20 கண்களாலே ராமன் பார்த்தான், ஆனால் உண்மையை உணரவில்லை. இருக்கிற 2 கண்களையும் மூடிக்கொண்டிருந்தான், இவன் தூங்கிக் கொண்டிருந்தான், உறங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இவன் இப்போது நடந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய அந்த அற்புதத்தை பார்ப்போம். கும்பகர்ணன் தேர் ஏறுகிறான். தேரிலே ஏறிக்கொண்டு தோமரம் சக்கரம் சூளம் கோள் மழு நாமவேள் உலக்கை வாழ் நாஞ்சில் தண்டு எழுவாமவில் வல்லயம் கணயம் மற்ற சேமவும் படையலாம் சுமந்து சென்றவள் பெரிய படை கும்பகர்ணோடு செல்லுகிறது. அவன் குடித்துக் கொண்டே செல்கிறானா? முறைமுறையை கைகொடு முடுகி நீட்டுவார் பிறையுடை எயிற்றவன் பின்பு சென்றவர் நரையுடை தசும்பொடு நரிதின் வெந்தவும் குறைவில் நல் சகடவோர் 1000 கொடு. பக்கத்திலேயே மாமிசமும் மதுவும் செல்லுகிறது. கும்பகர்ணன் போர்க்களத்தை நோக்கி செல்லுகிறான். கருணையங்கடல் ராமபிரான் கும்பகர்ணனையும் பார்க்க பக்கத்திலே வீடன் இருக்கிறான். பார்த்து இவன் யார் என்று கேட்கிறான். கும்பகர்ணன் வருகிறான், அவனை பார்த்து இவன் யார் என்று கேட்கிறான். நான் முதலிலே ராவணன் என்று நினைத்தேன். வீணை என்று உணரின் அது அன்று இவன் தேரிலே வீணை கொடியை காணோமே. விண்தொடும் சேனுயர் கொடியது வயம் வெஞ்சியமால் சிம்மக்கொடி சிங்கக்கொடிதானே இருக்கிறது. காணினும் காலில் மேலறிய காட்சியன் பூனொளிர் மார்பினன் யாவன் போலுமால். இவன் எப்படிப்பட்டவன், இவன் யார் என்று வீடனை கேட்கிறார். அப்படி கேட்கும்பொழுதே ஒரு அற்புதமான கருத்தை கம்பன் இங்கே பதிவு செய்கிறான். தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குரின் நாள் பல கழியுமால். இந்த தோளிலிருந்து அந்த தோல், அதாவது வலது தோளிலிருந்து இடது தோலை பார்ப்பதற்கு பல நாட்கள் ஆகும் என்றால் எவ்வளவு கம்பீரமாக. தாளுடை மலை கொளாம் கால் முளைத்த மலை மாதிரி நிற்கிறாராம். இப்படி கும்பகர்ணனை வருகையை பார்த்து யார் இவன் என்று கேட்டபொழுது வீடனன் பதில் சொல்லுகிறான். இவன் உணர்ந்தெழுந்த காலத்து இமையவர் படுவறிந்தாய். சிவன் எழுந்தால் அசுரர்கள் அழிவார்களாம், இவன் எழுந்தால் இமையவர்கள் அழிவார்களாம். ஆழியா இவன் ஆகுவான் ஏழை வாழ்வுடைய முனோன் தழ்விலா ஒரு தம்பியோன் ஊழினாலும் உறங்குவார். எப்பொழுது பார்த்தாலும் உறங்கிக் கொண்டிருப்பவன் இவன்.
உன் உயர்ந்த உரத்தினால் மேல் நிமிர்ந்த மிடுக்கினால் தான் உயர்ந்த தவத்தினால் வான் உயர்ந்த வரத்தினால் உரம் உள்ளவன் மிடுக்கு உள்ளவன் தவம் உள்ளவன் வரம் உள்ளவன் மறுத்த தம் முனைவாய்மையால் ஒருத்துமாவது உணர்த்தினால் வெறுத்தும் ஆழ்வது மெய்யென இருத்து நின் எதிர் எயிரினான். அண்ணனுக்கு நல்ல புத்தி சொன்னான், ஆனால் அவன் கோபப்பட்டான், எனவே இங்கே வந்திருக்கிறான். நன்றிது அன்று நமக்கென ஒன்று நீதி உணர்த்தினான். அதனால்தான் கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற தலைப்பு. அண்ணனுக்கு நீதியை உணர்த்துகிறான். இன்று காலன் எய்தினான் என்று சொல்லி இறங்கினான். பக்கத்திலே சுக்ரீவன் இருக்கிறான். ராமலத்திலே பணிந்து கும்பகர்ணனை நம் பக்கம் சேர்த்துக் கொள்ளலாமே என்று சொல்ல, யாரை அனுப்புவது என்று கேட்க, வீடனன் மற்ற அடியனே சென்று அறிவினால் அவனை உள்ளம் சேகர திருட்டி இன்று சேருமேல் சேர்ப்பன் என்ற நானே அவனை அழைத்து வருகிறேன் என்று வீடனன் சொல்ல, வேகமாக வீடனன் தன்னுடைய படைகள் முன்னாலே தன் படைகள் இப்பொழுது அவன் ராமன் படையிலே இருக்கிறான். அந்த அரக்கப்படை உள்ளே சென்று கும்பகர்ணன் முன்னாலே நிற்கிறான். அவனை பார்த்தவுடனே கும்பகர்ணன் என்ன செய்கிறானாம், முந்தி வந்திறஞ்சினானை முகந்து உயிர் மூழ்க புள்ளி உயிந்தனை ஒருவன் போனாய் என மனம் உவக்கின்றேன் தன் சிந்தனை முழுதும் சிந்த தெளிவிலார் கோலமீள வந்ததில் தனியே என்றான். மழையின் நீர் வழங்கு கண்ணான் உடனே தவறு செய்து விட்டாயே, நீ ஒருவனாவது நன்றாக இருப்பாய், உயிந்து போனாய் நினைத்தேனே, அபயம் நீ பெற்றவாரோ உனக்கு அபயம் கிடைத்ததே, அமரரும் பெருதலாற்றா உபயலோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு உவந்தேன். நான் பார்க்கவில்லை, நீ அற்புதமாக நல்ல இடத்திலே சேர்ந்தாய் என்று கேட்டேன். கவிஞரின் அறிவு மிக்காய் கவனிக்க வேண்டும், காலம் வாய் கழிக்கின்றேன் பால் நவயுற வந்ததென் நீ அமுதுண்பாய் நஞ்சு உண்பாயோ அமுது உண்பாய் நஞ்சு உண்பாயோ. அமிர்தம் சாப்பிட வேண்டியவன் நீங்கே, விஷம் சாப்பிட வந்து விட்டாயா, ஏன் இங்கே வந்தாய்? குலத்தியல் அழிந்ததேனோ குமரமற்றுன்னை கொண்டே புலத்தியல் மரபுமாயா புண்ணியம் பொருந்திற்று என்ன. நம்முடைய பரம்பரை உன்னாலாவது உயிமையு நினைத்தேனே, ஏன் இப்படி செய்கிறாய்? பிறர்மனை நோக்குவேமை உறவேன பெருடி போலா. எங்கள் ஒழுக்கமே சரியில்லாத ஒழுக்கம், பிறர்மனை நோக்குவோம். நீங்க இருக்கக்கூடாது, அங்குதான் இருக்க வேண்டும். சாதியின் புண்மை இன்னும் தவிர்ந்திலை போலும் தக்கோய் சரியானவன் நீ, ஏன் சரிகிறாய்? ஜாதி புத்தியா விபீஷணனே? நீ அங்கே இருந்தால் எனக்கு என்ன லாபம் தெரியுமா? நான் இறக்கப் போகிறேன், நிச்சயமாக ராவணும் இறக்கப் போகிறான். எங்களுக்கெல்லாம் கையினாலே எந்நீர் கடன் செய்வதற்கு நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐயனி அயோத்தி வேந்தர் கடைக்களமாகி அங்கே உய்கிற எண்ணின் மற்ற அறக்கராய் உள்ளோரெல்லாம் எய் கனை மாறியாலே இறந்து பாழ் முழுதும் பட்டால் கையினால் எந்நீர் நல்கி கடன் கழிப்பாரை கட்டல். முரட்டுத்தனமாக உறங்குகின்ற மதுவையும் மாமிசத்தையும் சாப்பிடுகின்ற கும்பகர்ணனுக்கு அந்த எள்ளும் தண்ணீர் வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் வீரன் சொல்லுகிறான், நீயும் அந்த பக்கம் வந்துவிடேன், உருளுரு சகல வாழ்க்கை ஒழித்து வீடழிக்கும் என்றே. எனக்கும் இல்லாத தாழ் சேர்ந்தால் மனக்கவலையை மாற்றல் அறிதல்லவா அண்ணா? எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவேன், தந்து உன் ஏவலின் நெடுதி நிற்பேன். என்ன எனக்கு ஆட்சி வேண்டாம், உனக்கு தருகிறேன், நீ வந்துவிடு. தீவினை ஒருவன் செய்ய அவனோடும் தீங்கிலாதோ வீவினை ஒரு தலையமேன்மையோ கீழ்மைதானோ. தவறு செய்தது ராவணன், அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்.
தவறு செய்யாதவர்கள் ஏன் அனுபவிக்க வேண்டும்? ஆகவே அண்ணா நீங்கள் அந்த பக்கம் வந்து விடுங்கள். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நம் பக்கம்தான். ஏனென்றால் நீங்கள் ராவணனுக்கு புத்திமதி சொன்னீர்கள், எனவே வந்து விடுங்கள் என்கிறார். கனி வரும் காலத்து ஐய பூ கொய்ய கருதலாமோ, வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்ட அவனே அழைக்கிறான். அண்ணா நானே சென்றேன், ஆனால் தங்களை அவனே அழைக்கிறான். வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான், காதலால் என் மேல் வைத்த கருணையால் கருமமீதி ஆதலால் அவனை காணாரத்தொழும் திறம்பாதேய பொதுவாய் நீயே என்ன பொன்னடி இரண்டும் பூண்டான். காலே விழுந்து ராமர் சரணத்திலே சரண் பூங்கள் வந்து விடுங்கள் வந்து விடுங்கள் என்று கேட்கிறார் தம்பி விபீஷணன். கும்பகர்ணன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறான் பாருங்க. நினைத்திருந்தால் போயிருக்கலாம், யாரும் தடுத்து இருக்க முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்? நாம் செல்லக்கூடாது என்று நினைக்கிறான். அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறான். இங்கே நன்றி பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் கும்பகர்ணன். தன்னுடைய உடம்பு, தன் உடம்பிலே இருக்கும் ரத்தம் மாமிசம் சதை அத்தனையும் ராவணனுக்கு சொந்தம். இவன் வளர்ந்தது அவனுடைய உபசரிப்பாளி. நீர்கோல வாழ்வை நச்சி, நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை, நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டாக்கு உயிர் கொடாது எங்கு போகே. இந்த வாழ்க்கை நீர்கோலம் அண்ணா, நீரிலே கோலம் போட்டால் அழிவது போல. இப்படிப்பட்ட எண்ணெய் நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து உதவான் 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 என்று வளர்த்து வருகிறான். போர்க்கோலம் செய்து விட்டாக்கு உயிர் கூடாது அங்கு போகே. எனக்கு அவனே கவசம் பூட்டி விட்டான். தம்பி தார்கோலமேனி மைந்த நீ துயர் தகுதியாயின் கற்கோலமேனி யானை கூடுதி கடிதினேகி. கவனிங்கள் கவனியுங்கள் என்ன சொல்லுகிறான். நான் வரமாட்டேன், நீ வந்து விடாதே. இதுபோல யாராவது பேச முடியுமா? புலையுரு மரணம் மீதல் எனக்கு இது புகழேயாதல், எனக்கு அங்கே வந்து ராமனிடத்திலே சரணாகதி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? செம்பிட்டு செய்த இங்கு திருநுகச் செல்வம் தேறி வம்பித்த தெரியல் எம்பு உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பு இட்டு துண்ணம் கொண்ட புண்ணுடைய நெஞ்சோடு ஐய கும்பிட்டு வாழகில்லேன், கும்பிட்டு வாழகில்லேன் கூற்றையும் ஆதல் கொண்டு. எமனே எனக்கு பயப்படுவான். என்னாலே இந்த எதிரியை, என் அண்ணனுக்கு எதிரியை பாராட்டி அவன் பதம் பணிந்து வாழ முடியாது. அது மட்டுமல்ல, மூன்று பேர் பிறந்தோம், நீ எங்கே சென்று விட்டாய், அதுதான் நியாயம், உனக்கு அது தகுதவன். ஆனால் என்னை அழைக்காதே. ஏன் தெரியுமா? தும்பியம் தொடையல் வீரர் சுடுகணை துறப்ப சுற்றும் வெம்புவின் சேனையோடும் வேறுள கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் மூலகை அன்று தம்பியின்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மே. சொல்லுகிறாய், ராமன் உனக்கு கொடுத்ததை எனக்கு கொடுக்கிறேன் என்கிறாய். ஒருவேளை நான் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்தால் ராவணன் நிச்சயம் சண்டைக்கு வருவான், இறந்து போகப் போகிறான் தெரிகிறது. அப்படியானால் தமையன் தம்பி, இதை வடமொழியிலே அக்ரஜன் அனுஜன் என்று சொல்லுவார்கள், பின் பிறந்தவன் என்று சொல்லுவார்கள். அனுஜன் என்றால் பின்னாலே தொடர்பவன் என்று பொருள். நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் செத்துவிட்டால் நியாயமாது. தம்பியை இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல், என் தமையனை காட்டி கொடுப்பேனா? முடியாது, முடியாது.
என்று சொல்லிவிட்டு உடனே கவனிக்க வேண்டும். வீரவசனம் பேசுகிறான், அனுமனை வால் இசையை அருக்கண் செய்தன்னை அம்பன் தனுடையவரை வேறு நீலனை சம்பன் தன்னை கனி தொடர் குறைக்கும் சேனை கடலையும் கடந்து மூடும் பனி துளை துலகம் சுற்றும் பருதியின் திரிவின் பார்த்து சண்டை போட போகிறேன். அனுமனை அங்கதனை சுக்ரீவனை அடித்து நொறுக்கப் போகிறேன் என்கிறார். காலங்கொள் உலகமோட கரங்கன திரிவன் கண்டி ஒருவரும் திரிய ஒட்டேன் உயிர் சுமந்துலகில் என்ற இப்படியாக வீரவசனம் பேசி பீஷ்ணா இனிமே நிற்காதே, உன்னையும் நான் எதிரியாக நினைப்பேன், இதுவரை தம்பியாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். போதினி ஐய பின்னை பொன்றினார்க்கெல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று மெய்மை ஆதிநூறு மரபினாலே கடன்களும் ஆற்றி ஏற்றி மாதுயர் நரகம் நன்னா வண்ணமும் காட்டிமல்லோ. எங்களை நரகத்திலிருந்து காப்பதற்கு உன்னாலே முடியும், நீ செல்லுடு என்று சொல்லி கும்பகர்ணன் வீடநிலத்திலே விடை பெறுகிறான் என்ற அவன் தன்னை மீட்டு எடுத்துவார் இருகப்புள்ளி நின்று நின்று இறங்கி ஏங்கி நிறைகனால் நெடுது நோக்கி இன்றொரும் தவிர்ந்ததன்றே உடன் பிறப்பு என்று விட்டான் வென்றிவன் திரளினாலும் அவன் அடித்தளத்து வீழ்ந்த அருமையான சூழ்நிலையை கம்பனியே காட்டுகிறார். ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே லக்குவனும் ராமனும் கானகம் செல்வதற்கு முன்னாலே பேசிக்கொள்ளும் காட்சி அற்புதம். இரு தம்பியரை அங்கே மோதவிட்டு கம்பன் சொச்சிலம்பம் செய்கிறான். அடுத்து மந்த தம்பி உகன் சொந்த தம்பி பரதன் இருவரையும் மோதவிட்டு கங்கைக்கரையிலே ஒரு நாடகம் நடத்துகிறார். சுக்ரீவனையும் வாலியையும் மோதவிட்டு பிறகு வாலியை பார் சுக்ரீவன் இயங்குகின்ற அளவிலே அந்த ஒரு அற்புதமான காட்சியை அமைக்கிறான் கிஷ்கிந்தா காண்டத்தில். இங்கே கும்பகர்ணனையும் விபீடனையும் இணைத்து அருமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கும்பகர்ணன் வீடணன் எப்படி மாறுபடுகிறார்கள், கும்பகர்ணன் உள்ளிருந்து வேலை நிறுத்தம் செய்கிறான், வீடணன் வெளியே சென்று வேலை நிறுத்தம் செய்கிறான். இப்படியாக அந்த வீடணன் கும்பகர்ணத்திலே விடை பெறுகிறான். வணங்கினான் போவதற்கு முன்னாலே கும்பகர்ணன் சொல்லுகிறான், ஏகுதி எம்மை நோக்கி இறங்கல என்று முள்ளை கவலைப்படாதடா போயிட்டு வா என்று சொல்லுகிறான். வணங்கினான் வணங்கி கண்ணும் வதனமும் மனமும் வாயும் உணங்கினான் உயிரோடு யாக்கை ஒடுங்கினான் உரை செய்து இன்னும் பிணங்கினால் ஆவதில்லை பெயர்வது என்று உணர்ந்து போந்தான் உணங்களால் உயர்ந்தான் சேனை கடலாம் கரங்கள் கூப்ப. விபீஷன் கும்பகர்ணத்திலே வந்து பேசி கும்பகர்ணனுடைய பெருமையை உயர்த்தி கும்பகர்ணனுடைய தூங்கு மூஞ்சி தூங்குகிறான் உறங்குபவன் என்ற பழி சொல்லை நீக்கி அவன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்தின் விழிப்பை நித்திய உறக்கத்தின் சத்திய விழிப்பு என்று சொல்லுவார்கள் கும்பகர்ணனை. அப்படிப்பட்ட கும்பகர்ணன் பெருமையை விபீஷணன் மூலமாக நமக்கு இங்கே கம்பன் காட்டுகிறான். இதிலே ஒரு அற்புதம் என்னவென்றால் கர்ணன் கும்பகர்ணன் ராமாயணத்திலே கும்பகர்ணன் பாரதத்திலே கர்ணன் இருவருமே அற்புதமான பாத்திரங்கள். தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் பாண்டவர்கள் என்று தெரிந்தும் கர்ணன் த
தன் தாய் குந்தியிடம் வரம் கேட்கிறான், நான் இறக்கும் வரை நான் தான் உன் மகன் என்று சொல்லக்கூடாது, நான் இறந்து முடிந்தவுடனே, இறந்தவன் தேரோட்டி மகன் அல்ல, பாண்டவரில் மூத்தவன் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறந்தவுடன் நீ அழ வேண்டும் மகனே மகனே என்று, இறக்கும் வரை நான் உன் மகன் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லுவார். கர்ணனுடைய பெருமையில் நன்றி காட்டுவதற்காக சொந்த பந்தத்தை கூட, ஏன் எல்லாவற்றையும் சர்வதர்மான் பரித்தியம் மாம் ஏக்கம் சரணம் ரஜா என்று சொன்னான் கீதையிலே. யோசித்து பார்த்தால் உண்மையிலே கர்ணன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் நண்பன் துரியோதனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். இங்கே கும்பகர்ணன் நீர்கோள வாழ்வை இணைச்சு நெடுதினால் வளர்த்துக்கின்றி போர்க்கோளம் செய்துவிட்டார், உயிர் கூடாது அங்கு போவேன் என்று சொல்லி இறுதி வரை ராவணன் பக்கத்திலே இருக்க விரும்புகிறான். அதே நேரத்திலே ஒரு வார்த்தை கூட விடலனை பார்த்து நீ செய்தது தவறு என்று சொல்லவில்லை. இப்படியாக சரியாக தன்னுடைய ஆத்மபுத்தி சுகம் செய்த குரு புத்தி விசேஷதாக மரபுத்தி விநாசாக ஸ்ரீ புத்தி பிரளயங்கரி என்று சொல்லுவார்கள். அப்படி தன் மனச்சாட்சிப்படி மிகச் சிறந்த முறையிலே கும்பகர்ணன் இங்கே காட்சியளிக்கிறான். அதனால்தான் கும்பகர்ணன் உறங்கவில்லை என்று இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கும்பகர்ணனை நாம் மந்திராலோசனையில் பார்த்தோம். பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம் என்று பேசி அங்கே அழகாக அத்தனை பேரிலும் கும்பகர்ணன் ராவணை இடித்துரைக்கிறான். அதே நேரத்திலே அந்த மந்திராலோசனையின் முடிவிலே வீடணன் வெளியே சென்று விட்டார். ஆனால் கும்பகர்ணன் செல்லவில்லை. இங்குதான் பார்க்கிறோம், கற்காத்து கற்கொண்டான் பேணி கைசார்ந்து சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொல்வது போல, கண்டார் இகழ்வரவே காதலன் தான் செய்தினும் கொண்டான எல்லா அரியா குலமகள் போல, அண்ணனோடு தம்பியோ தம்பியாக கும்பகர்ணன் இருந்து இறுதி வரை அங்கே தன் உயிரை விடுகிறான், உயர்ந்து நிற்கிறான் என்று பார்க்கிறோம். அதே சமயத்திலே வீடனும் சாமானியன் அல்ல. இது ஒரு பெரிய கம்ப ராமாயணத்திலே அல்லது பொதுவாக ராமாயணத்திலேயே இந்த இரண்டையும் நாம் சிந்தித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். நவீந்தோறும் நூல் நயம் போலும் தொட்டனை தூரும் ஆக்கேனி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்வது போல, அவரவர் தங்கள் தங்கள் சிந்தனைக்கு போக்கு வீடாக இந்த கும்பகர்ணனையும் வீடனை நினைத்து பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு உடம்பிலே, ஒரு அங்கத்திலே, ஒரு பகுதியிலே, ஒரு உடற்கூறிலே புண் ஏற்பட்டால் அதை அறிந்து விடுவோம் அல்லவா? எனவே அதுபோல இங்கே ராவணன் மிருக உணர்வு கொண்டிருப்பதனாலே நாமும் அவனோடு சேர்ந்து அழிவு தகாது என்று நினைக்கிறான் வீடன். ஆனால் கும்பகர்ணன் நிச்சயமாக ராவணன் தனியாக விடப்படக்கூடாது. காரணம், தான் எப்பொழுது பார்த்தாலும் உறங்கிக் கொண்டிருப்பான், எழுந்திருக்கும் போதெல்லாம் உணவு கொடுப்பான், ஆசையோடும் பாசத்தோடும் பேசுகிறான், என்னை நம்பியே அவன் வாழ்ந்திருக்கிறான், எனவே நம்பி அவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறான் கும்பகர்ணன். மேலும் கும்பகர்ணனும் ராவணனுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் வீடணனும் ராவணனும் எதிரிகள் மாதிரி பேசிக் கொள்கிறார். குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு என்று பேசும் அளவுக்கு இந்திரஜித்து வீடணனை பேசும் பொழுது அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார் ராவணன் என்று சொன்னால், இப்படியாக மூன்று பேரிலே ராவணன், கும்பகர்ணன், வீடணன் இவர்களிலே வீடணன் என்பவன் மனத்தாலும் உணர்வாலும் அறிவாலும் பண்பாலும் அவன் ஒழுக்க நலத்தினாலும் அனுமன் சொல்லுவான் அந்தனர் இல்லைன பொலிந்ததாமரோ என்று சொல்லுவான். மற்ற வீடெல்லாம் அசுர வீடாக இருந்தது, வீடணன் வீடு மட்டும் அந்தனர் இல்லாக இருந்தது என்று சொல்லுவான். அந்த ரங்கையை சுற்றி பார்த்த பொழுது அதையினாலே
இதனன் அதையா அதைத்தான் இங்கே அற்புதமாக கும்பகர்ணன் சொல்லுகிறான். உனக்கது புகழேயாதல் என்று சொல்லி வீடனை அனுப்பிவிட்டு வீடனன் செல்வதை பார்த்து பார்த்து அழுகிறான் கும்பகர்ணன். இங்குதான் கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற அந்த தலைப்புக்கு அற்புதமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. கல்லனே வாழ்க்கையேமை கைவிட்டு காலும் விட்டான், பிள்ளமை துறந்தான் என்ன பேதுரும் இளையனாகி. வெள்ள நீர் வேலை தன்னில் வீழ்ந்த நீர் வீழ விண்கண் உள்ள நீர் எல்லாம் மாறி, உதிர நீர் ஒழுக நின்ற உள்ள நீர் எல்லாம் மாறி, உதிர நீர் ஒழுக நின்று. என்ன அழகான காட்சி! கும்பகர்ணன் முரட்டுத்தனமானவன், ஆயிரக்கணக்கான குடங்களிலே மது அருந்துவான், வண்டி வண்டியாக மாமிசம் அருந்துவான். அப்படிப்பட்டவன் உள்ள நீர் எல்லாம் மாறி உதிர நீர் ஒழுக நின்ற. இப்படியாக வீடனன் விடைபெற்று சென்று தாமிழத்திலே சொல்லுகிறான். பெய் திறனெல்லாம் பெய்து பேசினன் பெயரும் தன்மை செய்தியன். எவ்வளவோ பேசினேன், எவ்வளவோ வாதங்கள் புரிந்தேன், ஆனால் தன் நிலையை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. குலத்துமானம் தீர்ந்திலாம் சிறிதும் என்றார். அருமையான வார்த்தை. எம்பெருமானை அடைய வேண்டுமானால் மமக்காரம் இருக்கக்கூடாது. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கே அற்றாது வந்து அடிபணியுமா போலி. அழகாக சொல்லுகிறான், குலத்துமானம் தீர்ந்திலும் தன்னுடைய குலம் அரக்கர் குலம் அரக்கர் குலம் என்று நினைக்கிறான். கொய் திரச்சடையும் கற்றை கொந்தள கோல கொண்டல் நொய்தினில் துளக்கேய நுண்ணெதிர் எய்த இர துணிந்து வீட்டல் இனிது அன்று என்று இணைய சொன்னேன். செய்திறன் இனி வேறுண்டே விதியையா தீர்க்கிப்ப. அதையினாலே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் நமது பக்கத்திற்கு நமது படைக்கு அரணாக நம படைக்கு துணையாக கும்பகர்ணன் வர மறுத்துவிட்டான் என்று சொன்ன உடனே ராமபிரான் மேற்கொண்டு போரினை தொடங்க ஆரம்பிக்கிறார். இங்கே நாம் என்ன நினைக்கிறோம்? கருணை காகுஸ்தன், கருணை கடல் ராமன், விபீஷணன் வந்தபொழுது சேர்த்துக் கொள்ளலாமா சேர்த்துக் கொள்ளக்கூடாதா என்ற ஒரு விவாதம் வந்தபொழுது, ராவணனே வந்தாலும் என் கதவுகள் திறந்திருக்கும் என்று சொன்னவன் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதையினாலே இப்பொழுது அதே போல கும்பகர்ணனுக்கும் கதவை திறந்து வைத்தான். ஆனால் கும்பகர்ணன் தன் மனக்கதவை மூடிவிட்டான். அவன் கும்பிட்டு வாழகில்லேன் கூற்றையும் ஆடகொண்டேன் என்று சொல்லி, எனக்கு பணிய தெரியாது, எதிரியை புகழ்ந்து பேச தெரியாது என்று எதிரி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் தன் குலப்பெருமையை நினைத்திருந்தான் என்று விபீஷணே சொன்னான் அல்லவா. அப்படிப்பட்ட நிலையிலே கும்பகர்ணன் உயர்ந்து நிற்கிறான். நாளைய தினம் கும்பகர்ணன் வதம் நடைபெற இருக்கிறது. எப்படி இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள், சங்கு சுட்டாலும் வெண்மை சொல்லும் என்று கும்பகர்ணன் நம் மனதிலே உயர்ந்து இடத்தை பிடித்து விடுகிறான். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திருமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திருமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிடு தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினமாத்தெழ வாழ்த்தொழி சூவ கூடாரண்யமே மங்களாசாசனபுரே மதாச்சாரிய குருமி சர்வேஸ்வரூர் வீராச்சாரிய லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாரி மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.